வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா இருக்கீங்களா? இங்க ஆசிரியரும் நலமா இருக்கேன். மாணவர்களே, இன்றைய பாடம் ஆனது அழகு ஏழு சக்தி என்ற தலைப்பை தான் நாம் காண உள்ளோம். இது உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 114 முதல் 117 வரை உள்ளது. உங்களுடைய பாட புத்தகத்தை உடன் வைத்துக் கொண்டு இந்த காணொலியை பார்த்தீர்கள் என்றால் இந்த காணொலி உங்களுக்கு மேலும் உதவியாகவும் புரியும் வகையிலும் அமையும். சரியா மாணவர்களே, இப்பொழுது நம்ம இன்றைய பாடமான சக்திக்குள் செல்வோமா? ஆ மாணவர்களே, முதலில் நம் சக்தி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள உள்ளோம். முதல்ல ஒரு வேலையை செய்வதற்கு ஆற்றலே சக்தியாகும். மாணவர்களே, ஒரு வேலையை செய்யணும்னா கண்டிப்பா நமக்கு சக்தி தேவைப்படுகிறது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒருவர் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த உடற்பயிற்சி செய்யணும்னா நம்ம கிட்ட சக்தி வேணும், அதாவது பலம் வேணும். வேலையை செய்வதற்கு நம் சக்தியை பயன்படுத்துகிறோம். இந்த உடற்பயிற்சி மட்டுமல்லாத அன்றாட வாழ்க்கையில எல்லா வேலைகள் செய்வதற்கும் சக்தி தேவைப்படுகிறது. இப்பொழுது ஆசிரியர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட சக்தி தேவை. ஆசிரியர் நீண்ட நாள் சாப்பிடாமையே இருந்தனா சக்தி இல்லாம போயிடும் உடல்ல, அப்போ உங்ககிட்ட பேச முடியாமல் போய்விடும். புரிகிறதா மாணவர்களே? அப்ப ஒரு வேலையை செய்வதற்கு பயன்படுவதற்கு ஆற்றலாக இருப்பது இந்த சக்தியாகும். தாவரங்களுக்கும் சுயமாக உணவு தயாரிக்க சூரியனிடமிருந்து கிடைக்கும் சக்தி தேவை. அப்ப சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒளி சக்தி தாவரங்கள் உணவு தயாரிக்க பயன்படுகிறது. முதல்ல மனிதர்கள் வேலை செய்வதற்கு இந்த சக்தி தேவைப்பட்டது. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் நடமாடுவதற்கும் இந்த சக்தி தேவைப்படுகிறது. அடுத்ததாக தாவரங்கள் சுயமாக, அதாவது ஒளி சேர்க்கை மூலம் உணவு தயாரித்து தனது சக்தியை பெறுவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது. இறுதியாக உயிரற்ற பொருட்கள் இயங்குவதற்கு சக்தி அவசியமாகிறது. இங்க பாத்தீங்கன்னா கார் ஒன்று இயங்குகிறது. இந்த கார் இயங்குவதற்கு சக்தி தேவைப்படுகிறது. எப்படியே பெட்ரோல் ஊத்தினாதான் அந்த காடி இயங்குகின்றது. அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் செயல்படுவதற்கு ஆற்றல் தருவது இந்த சக்தியாகும். ஆனா அந்த சக்தியானது வெவ்வேறு வடிவங்களில் வருகின்றன. ஒன்று பெட்ரோலியமாக இருக்கலாம், எரிவாயு, அடுத்து சூரிய ஒளியாகவும் இருக்கலாம், உணவில் இருந்தும் நமக்கு சக்தி கிடைக்கலாம். சரியா மாணவர்களே, தொடர்ந்து நாம் இன்று பார்க்கவிருப்பது சக்தியின் மூலங்கள். முதல்ல சார் சக்தி என்றால் என்னன்னு விளக்கிட்டேன். இப்ப சக்தியின் மூலங்கள்லாம் எங்கெங்கிருந்தெல்லாம் நமக்கு சக்தி கிடைக்கிறது என்று பார்க்க போகின்றோம். சரியா மாணவர்களே, முதலில் நாம் பார்ப்பது சூரிய சக்தி. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை மாணவர்களே. சூரியன் அனைத்து சக்திகளுக்கும் மூலமாக இருக்கு. சூரியனானது அனைத்து சக்திகளுக்கும் மூலமாக இருக்கின்றது, அதாவது மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதுதான் மிக முக்கியமான சக்தியாக விளங்குகின்றது. சூரிய சக்தி இல்லை என்றால் தாவரங்களோ விலங்குகளோ இந்த உலகில் வாழ முடியாது. அதனாலதான் வந்து சூரிய சக்தி அனைத்து சக்திகளுக்கும் மூலமாக இருக்கின்றது. அப்ப இன்றைய பாடத்தில் சக்தியின் மூலங்களில் முதல்ல நம்ம படிப்பது சூரிய சக்தியாகும். மறந்து விடாதீர்கள் மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 116லையும் 117லையும் இதை பற்றிய தகவல்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளியை கொண்டு மின்சாரத்தை உருவாக்கப்படுகின்றது. நமக்கு சூரியன் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருகின்றது. சூரிய ஒளி கொண்டது வீடு பார்த்தீங்களா, சோலார் பேனல் சொல்லக்கூடிய சோலார் சூரிய தகடுகளை கொண்டு நாம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றோம். அதோடு மட்டுமல்லாத வெளிச்சத்தையும் தருகின்றது, வெப்பத்தையும் தருகின்றது. இரண்டுமே மனித வாழ்க்கையில் உயிரினங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த வெளிச்சமும் வெப்பமும் தேவைப்படுகின்றது. அப்ப நம்ம முதல் மூலமாக சக்தியின் மூலமாக படித்தது சூரிய சக்தி. அடுத்தது மாணவர்களே, இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்களா? மாணவர்களே, இதுதான் அணு சக்தி, அணு உலை. இது பாத்தீங்கன்னா இது அணு உலை, ரெக்டர்ன்னு சொல்லுவோம். இந்த அணு உலையிலிருந்து மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது. இங்க பாத்தீங்கன்னா இயங்கிக் கொண்டிருக்கின்றது பொருள். இங்க இந்த அணு உலையில் மின் அணு உலையில் உருவாகும் அணுசக்தி மின்சக்தி உருவாக்க உதவுகிறது. இந்த மின்
இந்த அணு சக்தியை பற்றி ஹேரி பெக்ரல் என்பவர் தான் முதல் முதலில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஹேரி பெக்ரல் என்பவர் 1895 ஆண்டு இந்த சக்தியை பற்றி கண்டுபிடித்தார். இந்த யுரேனியம் என்ற வாயுவின் வெளிப்பாட்டினாலே இயங்குகின்றது இந்த அணு சக்தியாகும். இந்த அணு சக்தியானது இங்க பாத்தீங்கன்னாக்க ரெக்டர்ன்னு சொல்லக்கூடிய இடம், ரெக்டர்ல வந்து இந்த அணுசக்தி இயங்குகின்றது. இந்த இடமும் ரெக்டர் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா அணுசக்தி உற்பத்தி செய்யப்பட்டு இங்கு டர்பைன் சொல்லக்கூடிய மின் காற்றாலைகள் வைக்கப்பட்டிருக்கும். அதோடு இந்த ஜெனரேட்டரை மின் பிறப்பிகள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இங்கு கிடைக்கக்கூடிய சக்தியானது இந்த மின் காற்றாலைகளில் சூழல செய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் மின் பிறப்பிகள் இயங்கி மின்சக்தி உற்பத்தி ஆகின்றது. புரிகிறதா மாணவர்களே? இந்த அணு உலை அல்லது ரெக்டர்கள் இது நம் நாடுகளில் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உலகில் வந்து அதிகமா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கின்றது. அமெரிக்கால 99 இடங்களில் இந்த ரெக்டர் அணை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பிரான்ஸ், இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல இந்த மின் உலையில் இருந்து மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்படுகின்றது. இங்க இருக்கக்கூடிய அந்த அணுசக்தியானது முதல்ல ஆசிரியர் கூறிய போல இந்த மின் காற்றாலைகளை இயங்க செய்து இங்க இருக்கக்கூடிய மின் பிறப்பில மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. சரியா மாணவர்களே? மிகவும் ஒரு ஆபத்தான சக்தியாக இருக்கின்றது. அப்ப முதல்ல நாம் பார்த்தது சூரிய சக்தி, இரண்டாவது அணுசக்தி. தொடர்ந்து இது என்னவென்று தெரிகிறதா மாணவர்களே? ஆமாணவர்களே, உணவு. உணவிலிருந்து நமக்கு சக்தி கிடைக்கின்றதா அல்லவா? ஆமா, நாம் உண்ணும் உணவிலிருந்து சக்தி கிடைக்கின்றது. அதனாலதான் நம்மால இயங்க முடிகிறது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நம்மை செயல்பட வைக்கின்றது. நமக்கு வந்து இதுல இருந்து பல வகையான ரசாயன சக்திகளும் கிடைக்கின்றன. புரிகிறதா மாணவர்களே? அப்ப முதல்ல சூரிய சக்தி, அடுத்ததாக அணுசக்தி, இப்பொழுது உணவு. உணவு சக்தி அர்த்தி இந்த படம் எதை உணர்த்துகிறது? ஆமாணவர்களே, காற்று. அடுத்ததாக இருப்பது காற்று சக்தி. சக்தியின் மூலங்களில் காற்று. காற்று காற்றலையும் பாய்மரக் கப்பலையும் இயக்க செய்கின்றது. காற்றானது இங்க பாத்தீங்கன்னா இங்க டர்பைன் இருக்கு, அதாவது மின் விசிறிகள். இந்த மின் விசிறிகள்ல காற்று அடிக்கும் பொழுது இது சுழல ஆரம்பித்து அங்கு உள்ளுக்கு இணைக்கப்பட்டிருக்கும் காந்தம் மற்றும் சுருள் கம்பிகள் சுழலுகின்றன. மாணவர்களே, காந்தத்திற்குள் சுருள் கம்பிகளையோ அல்லது சுருள் கம்பிகளுக்குள் காந்தத்தை உள்ளே நுழைத்தால் அங்கு ஏற்படக்கூடிய மின் காந்த அலைகளால் மின்சாரம் உற்பத்தி ஆகின்றது. அதே நிகழ்வு தான் இந்த காற்றலைகள்ல ஏற்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்படுகின்றது. இது நம் நாடுகளிலும், நம் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்பகுதிகளில், மிகவும் தொலைவில் உள்ள உட்பகுதிகளில், படாலாமான்னு சொல்லுவோம்ல, அந்த உட்பகுதிகளில் மின்சாரம் கொண்டு செல்ல முடியாத பகுதிகளில் இந்த காற்றாலையை கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது உருவாக்குவதற்கு பெரிய திறந்த வெளிகள் வேண்டும். அதிகமான காற்று வீசக்கூடிய இடங்கள்ல உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்தியா போன்ற நாடுகள்லயும் இந்த மின் காற்றாலைகளை கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மாணவர்களே, புரிகிறதா மாணவர்களே? சூரிய சக்தி, அடுத்ததாக அணு உலை, அடுத்ததாக உணவு பார்த்தோம், இப்பொழுது காற்று. நான்கு முடித்து விட்டோம் மாணவர்களே. தொடர்ந்து நாம் பார்ப்பது பார்த்தீங்கன்னா உயிரியல் எரிபொருள் அல்லது உயிரின தொகுதி என்று சொல்லக்கூடிய சக்தியின் மூலமாகும். மக்கி போகக்கூடிய பொருளிலிருந்து பெறப்படும் சக்தி, அதாவது விலங்குகளின் கழிவு அல்லது தாவரங்கள், இறந்து போன தாவரங்கள், இறந்து போன விலங்குகளிலிருந்து இது மண்ணில் புதைக்கப்பட்டு அங்கிருந்து எடுக்கக்கூடிய சக்தியே உயிரியல் எரிபொருள் அல்லது உயிரின தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பார்த்தீங்கன்னா படங்கள்ல தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். எங்க இருந்தாலும் அதாவது மக்கி போகக்கூடிய கழிவாக இருக்க வேண்டும். மக்கி போகாத கழிவுல இந்த சக்தியின் மூலத்தை பெற முடியாது. சரியா மாணவர்களே? இப்ப ஐந்தாவதான உயிரியல் எரிபொருள் அல்லது உயிரின தொகுதியை பார்த்து விட்டோம். சூரிய சக்தி, அணு உலை, அடுத்ததாக நாம் வந்து காற்று பார்த்தோம்,
உணவு பார்த்தோம், இப்ப உயிரியல் எரிபொருளை பார்த்துட்டோம். தொடர்ந்து நாம் பார்க்கவிருப்பது மாணவர்களே, இது கடல் அலை. கடல் அலையை கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். கடல் அலையின் துணையுடன் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. இது ஒரு சில இடங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மாணவர்களே, சாதாரணமாக இருக்கக்கூடிய கடல் அலையில் பெரிய பெரிய கடல் அலைகளை வேகமாக கடல் அலை வீசக்கூடிய இடங்களிலே இந்த மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு இந்த கடல் அலை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இதுவும் ஒரு சக்தியின் மூலம். ஆறாவதாக பார்த்தது, தொடர்ந்து நம் வீடுகளில் வரக்கூடிய மின்சக்தி, அதாவது மின் அணை கட்டுகள்ல இருந்து வருவது இந்த மின்சக்தி ஆகும். அதாவது நீரின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சக்தி. இங்க பாத்தீங்கன்னாக்கா இது போன்ற டேம் சொல்லக்கூடிய ஏரிகள்ல நீர் தேக்கி வைக்கப்படுகின்றது. நீரானது வேகமாக வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காற்றாலை, அதாவது டர்பைன் சொல்லக்கூடிய காற்றாலை வேகமாக சுழலும் போது இந்த ஜெனரேட்டரை மின்பரப்பில மின்சாரம் உற்பத்தி ஆகின்றது. ஜெனரேட்டர்கள் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, இந்த காந்தமும் சுருள் கம்பியும் வைக்கப்பட்டிருக்கும். அது வேகமாக சுழலும் போது மின்சாரம் உற்பத்தி ஆகின்றது. இதுவே நம் வீடுகளுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறது. சரியா மாணவர்களே, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது நம் வீடுகளுக்கு வருவது இந்த நீரின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சக்தி ஆகும். தொடர்ந்து புதை வடிவ எரிபொருள், இது பாத்தீங்கன்னா மூன்று இருக்கின்றது இந்த சக்தியின் மூலம். முதலாவதாக புதை வடிவ நிலைன்னா மண்ணுக்குள் பல ஆண்டுகளாக புதைந்து கிடைக்கக்கூடிய சக்தியின் மூலமாகும். முதலாவதாக நாம் பார்ப்பது பெட்ரோலியம். பெட்ரோலியம் பார்த்தா மின்சக்தி உற்பத்தி செய்யவும் வாகனங்களை இயக்கவும் பயன்படுகிறது. முதல்ல ஆரிசரியர் கூறிய போல ஆரம்பத்திலேயே உயிரற்ற பொருள்களை இயக்குவதற்கும் இந்த சக்தி பயன்படுகின்றது. அதில் ஒன்றுதான் வந்து பெட்ரோலியம், இந்த வாகனங்களை இயக்குவதற்கு பயன்படுகிறது. அடுத்ததாக புதை வடிவ நிலையில் இருக்கக்கூடியது நிலக்கரியாகும். இது நிலத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. இந்த நிலக்கரிகள் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் வண்டிகள் இயங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இறுதியாக பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு, இதுவும் புதை வடிவ நிலையில் உள்ள எரிபொருளாகும். பெட்ரோலியம் எடுக்கப்படும் பொழுது முதலாவதாக வருவது இந்த இயற்கை எரிவாயு. அதுதான் வீடுகளை சமைப்பதற்கும் விமானங்கள்லயும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பெட்ரோலியம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீசல், அப்புறம் மண்ணெண்ணெய், கடைசியாக இருக்கக்கூடிய கழிவாக தார் இருக்கின்றது. புரிகிறதா மாணவர்களே? இதுதான் புதை வடிவில் உள்ள எரிபொருள்கள். ஓகே, தொடர்ந்து மாணவர்களே இன்றைய பாடத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய பாடத்தில் நாம் கற்ற அனைத்து சக்தியின் மூலங்களையும் நம்ம வந்து இப்ப சுருக்கமாக ஆசிரியர் சாரமாக கூற உள்ளேன். முதல்ல நம்ம பார்த்தது சூரிய சக்தி மூலம், அடுத்ததாக அணுசக்தி, அடுத்ததாக காற்று, நீர், புதை வடிவ எரிபொருள்களான பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை எரிவாயு, அதன் பிறகு கடல் அலை, உயிரியல் எரிபொருள் அல்லது உயிரின தொகுதி, இது யாவும் நீங்க வந்து இன்றைய பாடத்தில் கற்றுக்கொண்டது. மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகத்தில் இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய குறிப்பை முதலில் எழுதிவிட்டு அதன் பிறகு ஆசிரியர் காட்டின மற்ற குறிப்புகளை, அதாவது அதனுடைய விரிவாக்கத்தை நீங்க வந்து முதல்ல மாணவர்களே முதலில் இந்த சக்தி என்றால் என்னன்னு எழுதிடுவீங்க, தலைப்பு எழுதிட்டு அதன் பிறகு இதை எழுத வேண்டும், இந்த குறிப்பை எழுத வேண்டும் மாணவர்களே. அந்த இரண்டாவது வேலை முடிந்துவிட்டுதான் மூன்றாவதாக நீங்க வந்து ஒவ்வொரு சக்தியின் மூலங்களையும் இப்படி தனித்தனியாக செய்திருக்க வேண்டும். புரிகிறதா மாணவர்களே? முதலில் சக்தி என்றால் என்னன்னு எழுதுங்க, அதன் பிறகு சக்தியின் சாரமான இதை எழுதுங்க, அதன் பிறகு சக்தியின் மூலங்களை ஒவ்வொன்றாக விளக்கப்பட வேண்டும். அதாவது இந்த ஒவ்வொன்றாக இது ஒன்றாக தனித்தனியாக உங்களுடைய பாட புத்தகத்தில் படங்களை ஒட்டி செய்ய வேண்டும். புரிகிறதா மாணவர்களே? இன்றைய பாடம் இறுதிக்கு வந்துவிட்டோம்.
மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். இன்று குறிப்பு எழுதுவது மட்டும்தான் மாணவர்களே, பயிற்சிகள் எதுவும் இல்லை. அடுத்த பாடத்தில் ஆசிரியர் உங்களுக்கான பயிற்சிகளை புதிர்